பாதராஜம் சரணம் பிரபத்யே அத்தியாயம் 35 உக்ரதேவி பற்றிய விளக்கம். சரபேஸ்வர சாஸ்திரியிடமிருந்து விடைபெற்று கொண்டு நாங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். ஸ்ரீ ஸ்ரீபாதரின் நாமத்தை ஸ்மரணம் செய்வதே இவ்வுலகிலும் பிற உலகங்களிலும் அனைத்தையும் அடைய உகந்தது என்று இருந்தோம். சற்று தூரம் நடந்த பிறகு ஒரு ஆசிரமத்தை கண்டோம். அந்த ஆசிரமத்தில் சித்தா என்ற முனிவர் இருந்தார். அவர் முற்றிலும் துறவு பெற்றவராக இருந்தார். அவர் மிக மிக எளிமையான உடையே உடுத்தியிருந்தார். அவரது ஆசிரம வாயிலில் நின்றிருந்த இரண்டு சிஷ்யர்கள், நீங்கள் சங்கரபட்டும் தர்மகுப்தருமா என்று வினவினார்கள். நாங்கள் ஆமாம் என்று கூறினோம். நாங்கள் உள்ளே அழைத்துச் செல்லப்பட்டோம். உள்ளே தாராதேவியின் உருவம் இருந்தது. முனிவர் தாராதேவியின் உபாசகர் என தெரிந்து கொண்டோம். அந்த சித்தர், என் அருமை செல்வங்களே, ஸ்ரீ ஸ்ரீபாதர் நீங்கள் வருவதை பற்றி தெரிவித்துள்ளார். அதன்படியே நீங்கள் உபசரிக்கப்பட்டீர்கள். நான் தாராதேவியின் பக்தன். அவள் எப்பொழுதும் மோட்சம் அளிப்பதால் அவளை தாராதேவி என்று அழைப்பார்கள். அவள் பக்தர்களை கொடிய ஆபத்திலிருந்து காப்பாற்றுவாள். அவள் அநாயசமாக பேசும் சக்தியை அளிப்பதால் அவளை நீலா சரஸ்வதி என்றும் அழைப்பார்கள். மூன்று ஹயக்ரீவர்கள் உள்ளார்கள். ஒன்று விஷ்ணுவின் அவதாரம், மற்றொன்று ஒரு மகரிஷி, மூன்றாவது ஒரு அசுரன். அந்த அசுரனை வதம் செய்ய அவள் நீல நிற உருவை அடைந்தாள். அவளை சாதாரண ஒருவன் வழிபட்டாலே பிரகஸ்பதிக்கு இணையான புத்திசாலித்தனத்தை அடைவான். பாரத வருஷத்தில் ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி தான் முதன் முதலில் தாராதேவியை பூஜித்தவர் ஆவார். அவளுக்கு வசிஷ்டர் ஆராதித்த தாராதேவி என்றும் பெயர் உண்டு. நான் தாராதேவியை வழிபட்டாலும் ஒரு நாள் கூட அவள் தரிசனத்தை பெறவில்லை. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மகிஷி கிராமத்தில் உள்ள உக்ரதாராதேவி பீடத்திற்கு ஒரு முறை விஜயம் செய்தேன். அங்கு மும்மூர்த்தி தாரா, ஏகஜடா, நீலா சரஸ்வதி அனைவரும் ஒரே பீடத்தில் இருந்தார்கள். நடுவில் ஒரு பெரிய உருவமும் இரு புறமும் சிறு சிலைகளும் இருந்தன. பெரியோர்கள் வசிஷ்ட மகரிஷி தாராதேவியை அங்கு வழிபாடு செய்ததாக கூறினார்கள். அந்த தாராதேவியை வழிபட்டு நான் வெளியே வரும்பொழுது அழகு தேவதை போல் ஒரு குழந்தையை பார்த்தேன். அவளது காலின் கொலுசு சப்தம் மிக இனிமையாக இருந்தது. அவள் நடக்கும் பொழுது அவளது காலடி கொலுசு சப்தம் என் இதயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த குழந்தை என்னை பார்த்து, குழந்தாய், நீ இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கிறாய். உலகம் முழுவதும் எனக்காகத்தான் தேடிக்கொண்டிருக்கிறாயா? என்ன, நான் சொல்வது உண்மையா என்று கேட்டாள். நான் அதிர்ச்சியில் உறைந்தேன். அவள்தான் தாராதேவியா, அல்லது ஏதாவது பைத்தியக்கார பெண் இப்படி பேசுகிறாளா? தாராதேவியானவள் சிவன் சுடலை மாடனாக பிணமாக இருக்கும் பொழுது பயங்கரமான கோர ரூபத்தில் காட்சியளிப்பாள். மூன்று கண்கள், கையில் அரிவாள், மண்டையோடு தாமரை பூ வாளுடன் இருப்பாள். அவள் புலித்தோல் அணிந்திருப்பாள். மனித மண்டை ஓடுகளை மாலையாக அணிந்திருப்பாள். சந்தோஷத்தையும் முக்தியையும் அளிப்பவளான தேவியின் உண்மையான ரூபம் இதுதான். ஆனால் நானோ அழகு தேவதை போன்ற 12 வயதிற்கும் 13 வயதிற்கும் இடைப்பட்ட சிறுமியை கண்டேன். நான் அதிர்ச்சி அடைந்தேன். என்னால் ஒன்றும் பதில் கூற முடியவில்லை. திடீரென்று அந்த குழந்தையின் பிரகாசம் மிக மிக அதிகரித்தது. அவளுடைய உடலில் இருந்த ஒவ்வொரு செல்லுமே அதிக பிரகாசம் பெற்றது. அவளது உருவம் ஒரு ஆண் குழந்தையின் உருவம் போல் மாறியது. அந்த பையனின் உருவம் பொன்னொளியாக தங்கமாக ஜொலித்தது. அந்த பையனின் கண்கள் ஒரு யோகியின் கண்கள் போல அமைதியும் இரக்கமும் கருணையும் நிரம்பியதாக இருந்தது. அவன்
தன் இரு கால்களிலும் கொலுசு அணிந்திருந்தான். அவன் என்னிடம், ஐயா, என் இரு தண்டைகளும் மிக இறுக்கமாக உள்ளன, அவற்றை உங்களால் கழற்றிவிட முடியுமா என்று கேட்டான். நான் அதற்கு ஒத்துக்கொண்டேன். அவன், இந்த இரண்டு தண்டைகளையும் உங்களுடனேயே வைத்துக் கொள்ளுங்கள். இவற்றில் ஜீவன் உயிர் சக்தி உள்ளது. உங்களுக்கு தேவையான அனைத்தையும், எங்கே செல்வது, என்ன சாப்பிடுவது, யாருடன் பேசுவது என அனைத்தையும் அதுவே முடிவு செய்யும் என கூறினான். இவ்வாறு கூறிவிட்டு அந்த பையன் மாயமாக மறைந்து விட்டான். நான் காளிகாட்டிற்கு சென்று விட்டேன். காளி தேவியை தரிசித்து விட்டு தென்திசை நோக்கி பயணம் செய்தேன். பூரி என்ற மகா புண்ணிய கஷேத்திரத்தை தரிசித்தேன். மேலும் தென்திசை நோக்கி சிம்மாச்சல கஷேத்திரத்தை அடைந்தேன். அங்கிருந்து அதிர்ஷ்டவசமாக பாதகையா எனப்படும் ஸ்ரீ பீத்திகாபுர கஷேத்திரத்திற்கு வந்து சேர்ந்தேன். ஸ்ரீ குக்கடேஸ்வரரை தரிசனம் செய்தேன். பின்னர் சுயம்ப தத்தாத்ரேயரை தரிசித்தேன். சுயம்ப தத்தாத்ரேயரின் சந்நிதிக்கு அருகில் ஒரு பாம்பு புற்று இருந்தது. ஒரு தெய்வீக நாகப்பாம்பு அதில் வாழ்ந்து கொண்டிருந்தது. நான் தத்தாத்ரேயரை தரிசனம் செய்தவுடன் அந்த நாகம் என் கண்ணில் பட்டது. அதை பார்த்த மாத்திரத்திலேயே என் குண்டலினி சக்தி எழுச்சி பெற்று மேலெழும்பியது. என் உடல் என் கட்டுப்பாட்டில் இருக்கவில்லை. ஒரு பைத்தியக்காரன் போல் இங்கும் அங்கும் திரிந்து கொண்டிருந்தேன். தாராதேவியின் பெயரை சொல்லிக்கொண்டே கத்திக்கொண்டே இருந்தேன். நரசிம்மவர்மா என்ற க்ஷத்ரிய ஜமீன்தாரின் வீட்டின் அருகே நான் வந்தேன். மகிஷி கிராமத்தில் தரிசனம் அளித்த பெண் குழந்தையின் உருவம் என் மனக்கண் முன் தோன்றியது. அந்த பெண் குழந்தையின் உருவம் திடீரென்று ஒரு ஆண் சிறுவனாக மாறியது. அன்று தரிசனம் அளித்த பாலகன் என் கண் முன்னே நின்றான். ஸ்ரீ வர்மா வீட்டில் உள்ள குதிரை வண்டி போலவே ஒரு குதிரை வண்டியும் இருந்தது. ஒரு மனிதன்தான் அந்த வண்டியை இழுத்துச் செல்ல முடியும். அந்த தெய்வீக சிறுவன் தன் தாய் வழி பாட்டனார் வீட்டிற்கு அந்த வண்டியில் செல்ல விரும்பினான். ஸ்ரீவர்மா அந்த வண்டியை இழுத்து செல்லும் வண்டிக்காரனை அழைத்தார். அவனும் வந்து நின்றான். அந்த பாலகன் வண்டிக்காரனையும் வண்டியில் ஏறிக்கொள்ள சொன்னான். அந்த குழந்தை என்னிடம், இப்பொழுது நீ வண்டியை இழுத்து செல்லாவிட்டால் உன் தோலை உரித்து செருப்பு தைத்து விடுவேன். நான் ஒரு சக்லியன்தான். தோலை உரித்து செருப்பு தைப்பதுதான் எங்கள் பரம்பரை குலத்தொழில். உன்னை போன்ற மிருகங்களின் தோல் பசுமாடு எருமை மாட்டு தோலை விட உயர்ந்தது என்று கூறினான். கட்டாயமான சூழ்நிலையில் வண்டியை இழுக்க சம்மதித்தேன். அவன் கையில் மாட்டை அடிக்கும் சாட்டையுடன் கூடிய குச்சியை வைத்திருந்தான். நான் மிக மிக சிரமப்பட்டு வண்டியை இழுத்தேன். அந்த தெய்வ குழந்தை என்னை வேகமாக பலமாக அடித்து கொண்டிருந்தான். அந்த இருவரின் எடையே 20 பேர் எடை போல் கனமாக இருந்தது. பல்வேறு விதமான கஷ்டங்களுடன் நான் வண்டியை இழுக்க முயன்று கொண்டிருந்த பொழுது அவன் பெரிய குச்சியால் அடித்து துன்புறுத்தி கொண்டிருந்தான். மிகுந்த கஷ்டத்துடனும் துயரத்துடனும் வேதனையுடனும் இரத்தம் வெளியே சொட்ட சொட்ட நான் அந்த வண்டியை அச்சிறுவனின் தாய் வழி பாட்டனார் வீட்டிற்கு கொண்டு சென்று விட்டேன். அந்த சிறுவனுடன் வந்த வேலைக்காரனோ என் பரிதாபகரமான நிலையை பார்த்து மிக மிக வேதனைப்பட்டான். ஆனால் அந்த சிறுவனோ கொடியவன் போல குரூர செயலில் மகிழ்ச்சி அடைபவன் போல செயற்பட்டான். அவன் அந்த வேலைக்காரனிடம், தீய செயல் செய்தவனிடம் இரக்கம் காட்டினால் உன்னை தண்டிப்பேன் என எச்சரித்தான். நான் அரை நிர்வாணமாக இருந்தேன். அச்சிறுவன் வீட்டினுள் சென்று 2 கைகளிலும் மிளகாய்பொடியை கொண்டு வந்தான். இரத்தம் கொட்டிக்கொண்டிருக்கும் இடத்தில் அந்த மிளகாய்பொடியை வைத்து தேய்த்தான். என் இடுப்பில் மகிழ்ச்சி கிராமத்தில் கொடுத்த 2 தண்டைகள் மட்டுமே இருந்தன. அந்த சமயத்தில் அச்சிறுவனின் தாய் வழி பாட்டியான அன்பின் உருவான ராஜமாம்பா வெளியில் வந்தாள். அவளுக்கு
புண்ணிய ரூபிணி என்ற பெயரும் உண்டு. அவளை பார்த்தவுடன் என் உடலில் இருந்த எரிச்சல் குறைந்து குளிர்ச்சியானது. அவளது கணவர் சத்திய ருஷீஸ்வரர் என்ற புகழ்பெற்ற ஸ்ரீ பாபனாரியா என்பதாகும். அவர் என்னிடம் ஹிந்தியில், குழந்தாய், நீ எந்த கிராமத்தைச் சேர்ந்தவன், எங்கிருந்து இங்கே வந்தாய், சற்று சாப்பிட்டு விட்டு இளைப்பாறி செல்கிறாயா என்று கேட்டார். அந்த வேலைக்காரன் ஸ்ரீ ஸ்ரீபாதரின் கொடூரமான செயல்களை அவனின் தாத்தா பாட்டியிடம் விவரித்தான். பின்னர் ஸ்ரீ ஸ்ரீபாதர், பாட்டி, இந்த வேலைக்காரன் பொய் சொல்கிறான். அவன் உடம்பிலிருந்து இரத்தம் வெளியே வரவில்லை, வேர்வைதான் வந்தது. நான் மிளகாய்பொடியையே தடவவில்லை, அது சந்தனம்தான் என்று கூறினார். அவர் அந்த வேலைக்காரனை சோதித்து பார்க்கும்படி கூறினார். அவன் பரீட்சித்து பார்த்தபோது ஸ்ரீ ஸ்ரீபாதர் கூறியதே உண்மையாக இருந்தது. பின்னர் பாப்பனாரியா, ஸ்ரீபாதா, நீ சத்தியவான், உண்மையையே பேசுபவன், நீ இரத்தம் கசிந்த அடையாளங்கள் என்று கூறினால் அங்கே இரத்தம் கசியும், அங்கே சந்தனப்பொடி என்று கூறினால் சந்தன மணம் வீசும். நீ என்ன சொல்கிறாயோ அதற்கு ஏற்பவே அங்கு நிகழும். உண்மையிலேயே நீ உக்ராதேவியின் அவதாரம் போல காணப்படுகிறாய். உக்ராதேவியானவள் நாவன்மை வாக்கு சக்தி கொடுப்பதில் திறமைசாலியானவள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ சாக்ஷாத் உக்ர தாராதேவியின் அவதாரம் போல தோன்றுகிறாய். உன் விருப்பத்திற்கேற்ப நீ எந்த விதமான பொருளின் தன்மையையும் குணத்தையும் மாற்ற முடியும். தயவு செய்து உன் திருவிளையாடல்களை நிறுத்தி கொண்டு துரதிருஷ்டசாலியான இந்த ஏழை மீது இரக்கம் காட்டுவாயாக என்று கூறினார். பின்னர், ஸ்ரீ ஸ்ரீபாதர், தாத்தா, மிகச்சரியாக கூறினீர்கள் நீங்கள். என்னுடைய விருப்பமும் அதன் பயனும் ஒரே நேரத்தில் நடைபெறுவதாக கூறினீர்கள். இது உண்மையா இல்லையா என்று தெரிந்து கொள்ள சாஸ்திரிகளின் துணை எனக்கு தேவைப்படுகிறது. இந்த புதிய ஆள் மிகச்சிறந்த பிராமணன். அவன் உக்ராதேவியை உபாசனை செய்பவன். நன்று. ஆனால் அவன் எந்தவித குருவின் அனுமதியின்றி தானாகவே சந்நியாசம் எடுத்து கொண்டு விட்டான். அவனது தந்தை பல்வேறு சிரமங்களுக்கிடையே அவனை வளர்த்து ஆளாக்கினார். இவன் கருவில் அவனது தாய் வயிற்றில் இருந்த பொழுது அவள் பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளானாள். இவனை பிரசவித்த போது இவனது தாய் அதிக அன்பினால், இரத்தப்போக்கினால் அதிக அளவு இரத்தத்தை இழந்தாள். அவள் இரத்தத்தில் மிளகாய்பொடி தேய்ப்பதற்கு இணையான மிக மிக அதிகமான துன்பத்தை அனுபவித்தாள். நரசிம்மவர்மாவின் வீட்டு வேலைக்காரன் முன் ஜென்மத்தில் இவனது தந்தையாக இருந்தவர். அவரது மனைவி தாயாக இருந்தவள் இறந்த பெற்றோர்களின் அந்திம கிரியையை சரியாக செய்யவில்லை என்றால் தீய வினைகள் ஏற்படும். இவன் சந்நியாசி ஆகிவிட்டபடியால் தன் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை சரியான முறையில் செய்யவில்லை. அவனுடைய பாப கர்மாவும் புண்ணிய கர்மாவும் பாதகையா கஷேத்திரத்திற்கு ஸ்ரீ பீட்டிகாபுரத்திற்கு இழுத்து வந்துள்ளன. அவனுடைய எல்லா தீவினை பலன்களையும் இந்த சிறிய தொந்தரவு மூலம் பாபகர்மாக்களை நீக்கம் செய்து கழிய செய்து விட்டேன். ஒரு குழந்தை தன் தாயின் கருவில் 9 மாதங்கள் இருக்கிறது. ஒருவன் காசியில் 9 மாதங்களோ 9 நாட்களோ 9 நாழிகையோ தங்கியிருந்து விட்டால் முன்னோரின் சாபங்கள் அனைத்தும் போய்விடும். ஸ்ரீ பீத்திகாபுர கஷேத்திரம் காசிக்கு இணையானதாக விளங்குகிறது. இவன் 9 நாட்கள் தன் முன்ஜென்ம பெற்றோர்களுக்கு சேவை செய்ததால் பித்ருக்கள் சாபத்தில் இருந்து விமோச்சனம் பெறுவான் என்று கூறினார். நான் அவ்வாறே செய்து அவர் ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துக்களையும் பெற்றேன். அவர் கொடுத்த தண்டைகளை என் பூஜை அறையில் வைத்து பூஜை செய்தேன். உக்ரதாராதேவியின் மந்திரங்களினால் அதிக சித்தி ஏற்பட்டது. அந்த மந்திர வலிமையால் நெடுநாள் பட்ட நோய்களையும் தந்திர சக்தி மூலம் நீக்கி வருகிறேன். ஸ்ரீ ஸ்ரீபாதர் என் மனக்கண் முன் தோன்றி
நீங்கள் வருவதற்கு முன்னால் சங்கரபட்டும் தர்மகுப்தரும் இங்கே வருவார்கள். அவர்களுக்கு நல்ல உணவு தங்க இடவசதி அளித்து இந்த தண்டைகளை அன்பளிப்பாக அளிக்க வேண்டும் என்று அந்த சித்தர் விவரித்தார். ஜெய ஜெய ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபா, ஜெய ஜெய ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபா, ஜெய ஜெய ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபா.